Hi friends, welcome to my channel. இங்க நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடைச்சு ஊற்றிய முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சிட்டு கடாய் காஞ்சதுமே 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கங்க. இப்போ இதில வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு. இதோட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ பொரியட்டும் ரெண்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதோட ஒரு பட்டை, வாசனைக்காக 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதோட தேவையான அளவு கருவேப்பிலை. இதோட பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நான் தட்டி வச்சுருக்க 1 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ஏதோ இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் இதையும் வதக்கிக்குவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஒரு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இஞ்சி பூண்டோட வாசம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா நம்ம மசால் பொருள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இதோட பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு, அதாவது 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். இதையும் சேர்த்துக்குவோம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சலாம் பேஸ்ட் இந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ 1 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போகிறதில்ல. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டுருவோம். இப்போ இந்த கொதிச்ச பிறகு நம்ம இந்த முட்டையை வந்து இப்படி சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இதோட தேங்காய் சேர்க்கணும்னா கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/1 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்குவோம். சிம்மில் வச்சுருங்க. தரமாக செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 சைடு வந்து வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இதோடைய கொத்தமல்லி இலை தூவிக்குவோம். இது 1-5 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுருவோம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.